वेलकम टू नंदिनी ब्यूटी पार्लर चैनल इनकी नम्बर इन वीडियो फंक्शन पोरदुक्कु मुन्नाडी इंद फेसियल वीटलिये पन्नुंग मुखम उडने वेल्लैयागुंग इदु 100% नल्ल रिजल्ट कुडिक्क कूडियदुंग अदनाल एंद पक्क विलैवुगळुमे इदिल इल्लैंग इदु एल्लामे मुळुक्क मुळुक्क नेचुरलानदु अदनाल नंबी सेय्यलाम सरि इंद फेसियल நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய முகத்தில் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய முகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லாத இருக்கக்கூடிய பிம்பிள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ஃபேஸ் வந்து டல்லாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா பிரைட்டாக உருவாக ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் வாரத்தில் 2 அல்லது 3 தடவை இதை வந்து பண்ணலாங்க. அப்படி பண்ணுறது உங்களுடைய ஃபேஸை வந்து இன்னும் நல்லா பிரைட்டாக நல்லா வந்து க்ளோவாக காமிக்கிறதுக்கு இது ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும். இது 100% வந்து நேச்சுரலானது, எந்த கெமிக்கலுமே கிடையாதுங்க. சரி, இதை நம்ம எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தோலை சீவிடுங்க. சீவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சாறு இருக்கு இல்லைங்களா, அதை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு எலுமிச்சைச்சாறு கலந்துக்கோங்க. உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு கலக்க வேண்டாம். அதாவது நிறைய பேர் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது கூட கேட்டிருக்கீங்க கமெண்டில். அதாவது உங்களுடைய ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எலுமிச்சம்பழ சாறை கையில் நீங்கள் தடவி பாருங்கள். இல்லை வந்து ஃபேஸ்லேயே ஒரு சின்னதாக ஒரு இடத்துல ஒரு டாட் மாட்டை வச்சு பாருங்கள். அந்த இடத்துல ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி, பிக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி எலுமிச்சம்பழச்சாறு நீங்கள் சேர்க்க வேணாம். ஏன்னா வந்து அது சேர்க்கும் போதே என்னாகும் அப்படின்னா உங்களுடைய ஃபேஸில் அங்கங்கே சில பேர்த்துக்கு வந்து தடிச்சு போன மாதிரி ஆகிடும். அது பயப்பட வேணாம், 1 or 2 டேஸில் வந்து சரியாயிடும். இருந்தாலும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்த வேண்டாம். இந்த அரிசி மாவையும் உருளைக்கிழங்கு சாறையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபேஸில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 5 நிமிஷம் நீங்கள் மைல்டாக என்ன பண்ணுங்கன்னா மசாஜ் பண்ணுங்கள். 5 லிருந்து 10 நிமிஷம் கூட பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய சாறு வந்து உங்களுடைய ஃபேஸில் இறங்கும். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு பகுதியிலேலாம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சின்ன சின்ன முட்கள் மாட்டம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் உடனே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இது டெட் செல்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. அதுவாக காயற வரைக்கும். அது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபேஸை நீங்கள் நல்லா நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் ஃபேஸ் பாருங்கள், முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். இப்போது நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு எப்போ செய்யணும் இது அப்படின்னா, இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா மொதல் நாள் நைட்டு வந்து இந்த ஃபேஸியில் வந்து பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா படுத்து தூங்கிடுங்க. எந்த க்ரீமோ எந்த ஒரு இதோ வந்து நீங்கள் போட வேணாம். ஏன்னா இது வந்து நேச்சுரல் ப்ளீச்சிங்க. இப்போ நம்ம ஃபேஷியல் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு ஃபுல்லாக எந்த க்ரீமுமே யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தாங்க இதுவும். அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் நைட்டு தூங்கிடுங்க. தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிங்க, உங்களுடைய ஃபேஸ் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளோ க்ளோவாக இருக்குங்க. பக்கம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதனுடைய பெனிஃபிட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.